விரைவு செய்திகளை பார்க்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்த வசதியாக சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமைச் செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளார். ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்த தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழ்நாட்டில் கொரோனா 2வது அலையை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது அரசின் துரித நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் கொரோனா தடுப்பு பணிகளில் முன்னாள் ராணுவ வீரர்களையும் ஈடுபடுத்தலாம் என்று அரசுக்கு ஆலோசனை வழங்கினார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழக மக்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியாவிற்கு 22 டன் எடையிலான மருத்துவ உபகரணங்களை வழங்கி ரஷ்யா உதவியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 20 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களுக்கான கருவிகள், 75 வென்டிலேட்டர்கள், 150 மருத்துவ கண்காணிப்பு கருவிகள், 2 லட்சம் பாக்கெட் மருந்துகள் போன்றவற்றை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் 2 விமானங்கள் மூலம் அவற்றை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது. முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் இந்திய பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக புட்டின் உறுதியளித்தார். நாடு முழுவதும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் 1 லட்சம் சிறிய வகையிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை கொள்முதல் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஆக்சிஜன் பற்றாக்குறை எதிர்கொள்வது தொடர்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆக்சிஜன் தேவையை கருத்தில் கொண்டு 1 லட்சம் சிறிய வகையிலான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து கொள்முதல் செய்ய பிரதமர் அனுமதி வழங்கினார். இந்த சிறிய வகை ஆக்சிஜன் செறிவூட்டிகள் தொற்று அதிகமுள்ள மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. அதுமட்டுமின்றி கூடுதலாக 500 புதிய ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையில் ஜூலை 31 தேதி வரை மட்டுமே ஆக்சிஜன் தயாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடர்பான வழக்கின் எழுத்துப்பூர்வ உத்தரவை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அங்கு ஜூலை 31 தேதி வரை ஆக்சிஜன் தயாரிக்கலாம் என்றும் அதன் பிறகு அப்போதைய சூழலை பொறுத்து தேவைப்பட்டால் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் தயாரிப்பு பணிகளை மேற்பார்வையிட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் ஆலையை செயல்படுத்துவதற்கு தேவைப்படும் குழுவில் இடம்பெறும் ஊழியர்கள் அடங்கிய பட்டியலை வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படாது என்றும், ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ஆக்சிஜன் பிளான்ட் மட்டும் 4 மாதங்களுக்கு செயல்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய 57 பேர் மீது தூத்துக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் ஆலையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பண்டாரம்பட்டி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பான புகாரின் பேரில் மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த 37 பேர் மீது தொற்று நோயை பரப்புதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. இதேபோல் தூத்துக்குடி மட்டக்கடை புது தெருவில் போராட்டம் செய்த 20 பேர் மீது வடபாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கர்நாடகாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 3000க்கும் அதிகமான நோயாளிகள் தலைமறைவாகி இருப்பதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் அசோகா தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து வெளியேறிய அனைவரும் அவர்களது செல்போன்களை அணைத்து வைத்திருப்பதாகவும் தற்போது எங்கு தங்கியிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது கொரோனா பரவலை மேலும் தீவிரமாக்கிவிடும் என்பதால் தலைமறைவாகி உள்ள நோயாளிகள் தயவு செய்து செல்போனை ஆன் செய்ய வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொள்வதாக அமைச்சர் அசோகா தெரிவித்துள்ளார். இதனிடையே திருப்பதியிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1049 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பரிசோதனைக்காக அவர்கள் அளித்த தொலைபேசி எண், முகவரி ஆகியவை போலியானது என தெரியவந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவதில் அதிகாரிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. மாநில அரசுகளுக்கு நேரடியாக விற்பனை செய்யப்படும் கோவிஷீல்டு மருந்து விலையை 400 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக குறைத்துள்ளதாக சீரம் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீரம் இந்தியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பூனவாலா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில், மாநில அரசுகளின் சுமையை குறைக்கும் நோக்கில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் மருந்தின் விலை 25% வரை குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வரும் என்றாலும் தனியார் மருத்துவமனைகளுக்கான விற்பனை விலையில் எந்த சலுகையும் அறிவிக்கப்படவில்லை.
தமிழகத்தில் மே 1 தேதி முதல் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை என பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி பொதுத் தேர்வு எழுதவுள்ள 12 வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டல்களை வீட்டிலிருந்தே ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12 வகுப்பை தவிர பிற வகுப்பு மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி மூலமாக பயிலவும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் பள்ளிக் கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் இ சேவை மையத்திற்குள் குரங்குகள் நுழைவதால் ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் குரங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக அங்குள்ள இ சேவை மையத்திற்குள் குரங்குகள் நுழைவதால் அங்கு வரும் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். இந்த நிலையில் வளாகத்தில் தண்ணீர் கிடைக்காததால் இ சேவை மையத்திற்குள் புகுந்த குரங்குக்கு ஊழியர் ஒருவர் பாட்டிலில் தண்ணீர் கொடுக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. டைம்ஸ் இதழின் செல்வாக்குமிக்க 100 நிறுவனங்களின் பட்டியலில் ரிலையன்ஸின் ஜியோ நிறுவனமும் ஸ்டார்ட் அப் நிறுவனமான பைஜூஸும் இடம்பிடித்துள்ளன. சுகாதாரத்துறை, பொழுதுபோக்கு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் செல்வாக்குமிக்க நிறுவனங்கள் குறித்த கருத்து கணிப்பு டைம்ஸ் இதழ் சார்பில் நடத்தப்பட்டது. எதிர்கால தேவைக்கேற்ற தொழில்நுட்பம், புதுமையான சிந்தனைகள், வணிக ரீதியிலான தாக்கம் உள்ளிட்ட சிறப்பம்சங்களை ஆராய்ந்து 100 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அதில் புதுமையான தொழில்நுட்ப வணிகத்தை உருவாக்கிய நிறுவனங்களின் பிரிவில் டிக்டாக், நெட்ஃபிளிக்ஸ், ஜூம் உள்ளிட்ட நிறுவனங்களின் வரிசையில் ஜியோ இடம்பிடித்துள்ளது. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிறுவனங்களின் பிரிவில் டெஸ்லா, ஹவாய் உள்ளிட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இந்தியா ஸ்டார்ட் அப் நிறுவனமான பைஜூஸும் இடம்பிடித்துள்ளது. அமெரிக்காவில் மாஸ்க் அணிவதற்கான விதிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட்டமான இடங்களிலும் உள்ளரங்குகளிலும் முகக்கவசம் அணிவது பாதுகாப்பானது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதை குறிக்கும் விதமாக அதிபர் ஜோ பைடன் முகக்கவசம் அணியாமல் உரையாற்றினார்.